தூத்துக்குடியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் 8வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களில் வருவாய்த்துறை பணிகள் முற்றிலும் பாதிப்பு. அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்பு. தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மற்றும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 8வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை பிரிவு மற்றும் மாவட்டத்தின் 10 தாலுகா அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் முற்றிலுமாக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் நாரணராஜ் தலைமையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் தமிழக அரசு உடனடியாக தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் உள்ள வருவாய்த்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் வருவாய்த்துறை பிரிவுகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் மக்கள் குறைத்திருக்கும் முகாம் மனுக்கள் ஆகியவை தீர்க்கப்படாமல் தேங்கியுள்ளன. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில மைய முடிவின்படி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 3 கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 3வது கட்டமாக காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 8வது நாள் இரவும் பகலுமாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு உடனடியாக அதற்கான அரசாணையை விரைவில் பிறப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் புறக்கணிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக அரசாணையை வெளியிட வேண்டும். தவறினால் இன்னும் அடுத்த கட்டமாக சென்னை சிஆர்ஏ ஆஃபீஸில் தொடர் காத்திருப்பு போராட்டம் வலுவாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.